வணக்கம். ஸ்டேஜில் உட்காந்துட்டுருக்க எல்லா பெரிய ஆர்டிஸ்ட், பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் பெரிய வணக்கம். முதல் வணக்கம் வந்து லிப்ரா சார். நீங்கள் ஆக்சுவலி சொல்ல போதான் நீங்கள் தான் சார் ஹீரோ, பெரிய ஷாக் கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ சார். முதல்ல வந்து என்னுடைய இயக்குனர் மோகன் அண்ணா, அண்ணா தான் சொல்லி பழக்கம் வர, எனக்கு ஃபார்முலாக பேச வரலை, அவருக்கு பெரிய நன்றி. ஏன்னா நம்பி இந்த படத்தை கொடுத்துருக்காரு. அவரோட ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு தனி ஒரு கலை. ஃபஸ்ட்டு ஒரு கலைஞனை மதிக்க தெரிஞ்ச ஒரு இயக்குனர். என்ன மட்டும் இல்லை, எல்லா கலைஞரையும் அவரோட ஒர்க் பண்ண 24 கிராஃப்ஸையும் அவர் ரீட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட என்ன பெஸ்ட்டு வரும்ன்ற எதிர்பார்த்து அவர்கிட்ட அதை கலெக்ட் பண்ணுவார். அது போக அவரோட சீன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மற்ற டேரக்டர்கிட்ட பார்க்காத ஒரு சீனாக இருக்கும். ஆனால் அதோட எஃபெக்ட் வந்து ஒரு பாரதிராஜா சார், அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அந்த சீன்ஸ். ஸோ அடுத்த பாரதிராஜாவாக வரணும்னு என்னோடய பெரிய ஆசை அவர். ஏன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு படம் பண்ணும்போது ரொம்ப மாடர்ன் ஆகிடுச்சு, பட் இன்னும் அந்த அவரோட அவர் வாழ்ந்த அந்த சூழல், அவர் வளர்ந்த அந்த விதம் அப்படியே படம் எடுத்து காமிச்சிருக்காரு. நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை தியேட்டரில் பார்க்கணும். அப்புறம் அவர் சொன்னார், நான் சீன் சொல்லிட்டு நான் ஊரில் ஷூட்டிங் போயிடுவேன், சாங் அமைச்சிருவார் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, அந்த சீன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் அது நமக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் அது மியூசிக்காக வெளியே வரும், அது என்ன வேணும்ன்ற அப்படின்றத. ஸோ அதை வந்து கரெக்டாக நான் ஜஸ்டிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றது வந்து வந்த ஃபீட்பேக்கில் தெரியும். பட் லிட்டில் கான்ஃபிடென்ட், நான் வந்து ரொம்ப அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அமைச்சிட மாட்டேன். ஒரு டியூனை நிறைய டைம் எடுத்துப்பா, அது பண்ணிட்டாலும் டைம் எடுத்துப்பா, அவருக்கு தெரியும் நீ பண்ணிட்டு வச்சுட்டு இருப்பா, நீ அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கு. இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து இன்ட்ரல் பிளாக் ரொம்ப பிடிக்கும். இன்ட்ரல் பிளாக் கடை அப்புக்குட்டி என்ன சார் பார்த்தோன்னே, சார் அடுத்த நேஷனல் அவார்டு நீ ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னேன், கண்டிப்பாக வாங்கினோம். அவர் இந்த கதை என்ன, நாங்கள் ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி நாடும் மோகன் அண்ணாவும் இந்த கதையில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். அது முன்னாடியே சாங் கம்போஸ் பண்ணிவிட்டு அப்படி ட்ராவல் பண்ணுறதும். அப்புறம் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முன்பு அந்த கதிர் சார், கதிரேசன் சார், பால்டிப்போ கதிரேசன் சார், அவருடைய சொன்னதாக புரியும், அவருக்கு மிகப்பெரிய நன்றி. ஆக்சுவலி முதல் இந்த விழா நாயகன் அவரு தான், நான் கிடையாது. ஏன்னா அவரால் தான் இந்த அளவுக்கு எல்லாமே சாத்தியமாக இருக்குது. ஒரு படம் முடிச்சு அண்ட் தென் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆடியோ லஞ்ச் வைக்கிறதா எங்களுக்கு ஐடியாவே இல்லை. திடீர்னு ஆடியோ லஞ்ச் வச்சாரு, ஆடியோ லஞ்ச் இன்விடேஷன் திடீர்னு வந்து இன்விடேஷன் திரும்ப அடிச்சு அதில் என் ஃபோட்டோ வேறு போட்டாரு, அது வரணே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் கிருஷ் இசையில் போட்டு வாழ்க்கை விவசாயம் பண்ணுறது, அது ரொம்ப ஓவராக இருந்தது எனக்கு. சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் வசுந்தரா மேடம், அவங்க வந்து இந்த படத்துக்கு வந்து காசு கொடுத்துட்டாங்க சார், நம்பவே முடியல எங்களால். ஏன்னா நானும் மோகனனாவோன்னு அவங்க பண்ணால் சூப்பராக இருக்கண்ணா. ஏன்னா அப்புக்குட்டி சார் வந்து கரெக்டாக அமைஞ்சிட்டார் இந்த கதைக்கு, அவங்க பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே திடீர்னு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கடா, அவங்க பண்ணுறதுக்கு உண்மையாக பெரிய சந்தோஷம் அது. அப்புறம் அவங்க ஸ்க்ரீன்ஸில் அவங்க ஆக்டிங், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேருமே பின்னி படலெடுத்துட்டாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வசுந்தரா மேடம் பார்க்கும்போதெல்லாம் எல்லாருக்குமே வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு மனைவி கிடைக்கலடான்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் தோணும். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அந்தளவுக்கு அவங்க கதையில் வந்து அவங்க வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. வேற என்ன சொல்கிறது, எங்கள் கேமராமேன் நான் போகிற இடத்துலலாம் சுகபாரதிட்ட சார் சாங் காட்டும்போது, சார் இதுதான் சார் சீன்ஸ், இதுக்கு தான் சார் நம்ம பாட்டு எழுத போகிறோம், நான் டியூன் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் நான் போனேன். ஏன்னா அவர் சீன்ஸை பார்த்து தான் லிரிக்ஸ் எழுதணும். அவர் பார்த்துட்டு யார் கேமராமேன் அப்படின்னு கேட்டார் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா அவ்வளோவுக்கு ஷார்ட் சூப்பராக கம்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பாராட்டினார். உடனே ஃபோன் பட்டு ரத்தன் சாருக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணேன், ரொம்ப தேங்க்ஸ் சார், சூப்பராக காமிச்சிருக்கீங்க. ஏன்னா ரொம்ப பெரிய பிரம்மாண்டமாக பண்ணலை, பட் இதில் எப்படி அவர் டெக்னிக்கலாக டெக்னீஷியன் டேலண்ட் சொல்லுவாங்க அது இங்கே இருக்கும், அவர்கிட்ட இருக்கு. யுகபாரதி சார் ஃபஸ்ட்டு சாங் அவர்கிட்ட போய் அம்மாடி அம்மாடி சாங் எழுத போகிறேன், அவர் எழுதிட்டு டியூன் கொடுத்துட்டு ரொம்ப பாராட்டினார் முதல்ல. ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுவாரா எழுதுறதுக்கு அப்படின்னு ஒரு பயம் இருந்தது, பட் டியூன் கேட்டு அக்செப்ட் பண்ணிட்டாரு. அவர் நல்ல நிறைய வார்த்தைகள் எழுதியிருந்தார். எனக்கு சில தமிழ் வார்த்தைகள் எனக்கு ரஜமாலை சில புரியல எனக்கு, நான் எல்லாமே வந்து என்னோடய டைரக்டரை அவர்கிட்ட தான் வந்து கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுப்பேன், இது இந்த வார்த்தை அது இந்த வார்த்தை அப்படி சொன்னேன். அதுக்கு நான் தமிழில் இல்லை, அவரோட வார்த்தைகள் வந்து ரொம்ப
புரியாத ஒரு கிராமத்து டைப்பில் எழுதி கொடுத்துருந்தார். ஏன்னா எப்படி ஒரு ஒரு கலைஞர்களும் அமைஞ்சாங்கன்றது எனக்கு தெரியும். ஏன்னா அண்ணனோட முதல்லேருந்து ட்ராவல் பண்ணுறத ஒரு ஒருத்தர் அண்ணா யுகபாரதி சார் இந்த பாட்டு எழுதிய அவனோ எழுதி ஒத்த கலை நினைனா அவரும் ஒரு விவசாயி, அதனால் எழுதி அவனோ அவர் கண்டிப்பாக இந்த கதை சொல்லி நீங்கள் டெப்த் அந்த கதையோட டெப்த்து புரிஞ்சு வெளியே கொடுப்பாரு, அதை ரொம்ப சிம்பிளாக கொடுப்பாரு. அப்படி தான் அடுத்த அவர் எங்களுக்கு அமைஞ்சார். அது எங்களுக்கு பெரிய கிஃப்ட்டு. அப்புறமா வந்து எழுதிட்டாரு, சாங் எழுதி முடிச்சிட்டு அப்புறம் கூப்பிட்டாரு, இப்போ உட்காந்து திரும்ப கூப்பிட்டாரு, சார் கரெக்ஷன் செய்து அது இது வேணுதான். அவர் கொஞ்சம் கூட சலுகவே இல்லை, உட்காந்து எங்கள் கூட உட்காந்து எழுதிட்டு இருப்பார். லுங்கி கட்டி தான் எழுதுவார், ஜாலியாக எழுதுவார். எங்கள் கூட தான் உட்காந்து எழுதுனா இது வேணாம் இது வேணாம் சார் இது வேறு சார் தைரியமாக சொல்லிவிடுவேன் அவர்கிட்ட. அப்படியா என்னை விட மாட்டேற ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வாட்டி இருந்தேன். அப்புறம் பல்லவி எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஃபைனலாச்சு ஓரளவுக்கு சாங்ஸ் எல்லாம் ஃபைனலாச்சு, பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு தான் கூப்பிடுவார். ஃபைனலாச்சு பல்லவி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை சார், ஏதோ இன்னும் வேறு ஏதாவது வேணும், ஏதோ வேறு ஏதாவது ரொம்ப யூஸ்வலாக இருக்குது, கிளீஷாக இருக்குது, வேறு ஏதாவது பண்ணணும் சார். சரி ஓரளவுக்கு எல்லாமே செட் ஆகிடுச்சு, கிளம்புற லெவலுக்கு வந்துட்டோம். அப்படியே ஒரு மனசு கொஞ்சம் இதுவாக கம்மி கிளம்பி ரெடியாக இருந்தேன். கிளம்புறது சார் ஓகே ஃபைனலாக சார், திடீர்னு வந்து ஒரு சார் இந்த ஃபஸ்ட் லைன் ஓகே சார், செகண்ட் லைன் தான் எதாவது ஏதோ ட்ரை பண்ணலாம், ஏதோ புதுசாக ட்ரை பண்ணலாம். அவர் கதையோட பாயிண்ட்டை கரெக்டாக பிடிச்சார், வெள்ளாமையோ தண்ணீர் இல்லை எல்லாமே உன் கண்ணீர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து வந்து என்னுடைய நேஷனலோட வாங்காமல் விட மாட்டே போல இருக்கு அப்படின்னாரு. அந்த அளவுக்கு எல்லாம் ஈடுபாடோட ஒர்க் பண்ணோம். ரொம்ப போட்டு உங்களை அறுக்க விரும்பலை, ரொம்ப தேங்க்யூ. பாட்டு கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. லாஸ்ட்டாக எங்கள் டீமுக்கு ஒரு கிளாப்ஸ் கேட்க விரும்புகிறேன், ஏன்னா எனக்கு தான் லாஸ்ட் பெஞ்ச் பீப்புள் மட்டும் கிளாப்பே பண்ண மாட்றாங்க ஏன்னு தெரியல. ஏன்னா ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க மட்டும் தான் கிளாப் பண்ணுறாங்க, மிடில் இருக்க கிளாப் பண்ணுறாங்க, லாஸ்ட் பெஞ்ச் ஆஸ் யூஷுவல் அப்படின்ற மாதிரி இருக்காது. தேங்க்யூ, நீங்கள் நான் கொடுத்த இசையோட நீங்கள் இப்போ கிளாப்ஸ் பண்ண இசை தான் எனக்கு மிகப்பெரிய இப்போ தேவைப்படுற இசை, இதுதான் எனக்கு பூஸ்ட். தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்குமே நன்றி. ராசி அழகப்பன் சார் நேற்று நைட்டு கால் பண்ணி கேட்ட உடனே வரணும் ஒத்திட்டார், அவருக்கு மிகப்பெரிய நன்றி. அவர் பெரிய பெரிய வேர்ட்லாம் சொன்னார், அதுக்கு நான் கண்டிப்பாக வர்த் இல்லை. அண்ட் அம்மா கிருஷ்ணன் சாருக்கும் மிகப்பெரிய நன்றி, ஏன்னா அவர் 90s ராஜா சாரோட என்னை கம்பேர் பண்ணது எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. மிகப்பெரிய நன்றி அண்ட் ராசி அழகப்பன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ சார்.